நம்ம இந்தியாவுடைய எலைட் இருக்குல்ல, அதாவது யாரெல்லாம் வந்து பவரை வீல்டு பண்ணுறாங்களோ, அது பார்லிமெண்ட்டாக இருக்கட்டும், அரசாக இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், வக்கீலாக இருக்கட்டும், மீடியாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இப்போ இந்த கமிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்கள்ல, நாலு பேர் சேர்ந்து விவசாயியை வந்து காலி பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் சேர்ந்து கூட்டாக ட்ராமா நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுதான் என்னுடைய பார்வை அதை பொறுத்த வரைக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த லாவை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி, ரவிக்குமார் சொன்ன மாதிரி, அப்படின்னா இதை எப்படி நிறைவேற்றணுமோ அப்படி நிறைவேற்றப்படவில்லை. அப்படின்னா அந்த இது பாலிட்டிக்ஸ் இருக்குல்ல, அந்த பாலிட்டிக்ஸ், அந்த பொலிட்டிக்கல் ப்ராசஸ், அது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஃபெயிலியர் மட்டும் இல்லை, இது பல தருணங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு. எப்படி நடந்துக்கிட்டு இருக்குனாக்க, இந்த டெமோக்ரஸியை வந்து கேலிக்குள்ளாக்கி கேலி பொருளாக்கி, அது வந்து எப்படின்னா நான் நினச்சதை செய்வேன் அப்படின்னு ஒரு அரசு செய்கிறதும், அரசு பொறுப்பில் இருக்கவங்க செய்கிறதும் முதல் கட்டம். அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவர்கள் அதை செய்ய வைக்கிறதுக்கு இந்த இன்டலெக்சுவல்ஸ்லாம் இருக்காமல் பாருங்கள், அவன்லாம் வந்து என்னென்னா இதுக்கு தொடர்ந்து பத்திரிகையில் எழுதுறது. இதுக்கு அடுத்தது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களை மாதிரி மீடியாவில் இருக்கவங்க, அவங்க வந்து அதுக்கு தொடர்ந்து ஆதரவு தருவது, அதுக்குண்டான குரல்களை எழுப்பிக்கிட்டே இருக்கிறது. மூணாவது, நாலாவது, சுப்ரீம் கோர்ட்டை வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து அதுக்குள்ளே போய் வந்து பண்ணுறது. என்னென்னா இது எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா, ஒரு சீக்வன்ஸில் வச்சு பாருங்கள் என்ன நடக்குதுன்ட்டு. அவன் எனக்கு சட்டமே வேணாங்கிறான், எனக்கு ரொம்ப இது வந்து பாதிப்பை உருவாக்கும், என் வாழ்வாதாரத்தை எனக்கு காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு பிரச்சனைகளை கிளப்பி அதுக்கு வெவ்வேறு தீர்வுகளை சொல்லி கடைசியில் என்னன்னு செய்றீங்கன்னாக்கா, அவனை கொண்டு போய் இப்போ முச்சந்தி நிறுத்துறீங்க. இப்போ எப்படின்னா, இப்போ வந்து அந்த இது இருக்குது பாருங்கள், அதை அந்த நம்ம ஊர்லலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னென்னா கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனாக்கா அங்கே பல கொடுமை சேர்ந்து ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுதான். அந்த மாதிரி இப்போ என்ன பாருங்கள், இவன் போய் நான் இவன் ஃபார்மர்ஸ் என்ன சொல்கிறான், போராடுற விவசாயி க்ளீனாக சொல்கிறான், என்னான்ட்டு நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலையா, என்னான்ட்டு எங்களுக்கு வந்து இது கான்ஸ்டியூஷன் படி நடந்திருக்கா நடக்கலையெல்லாம் நாங்கள் கேட்கல, அல்லது உங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறதுல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முதல்ல ரிப்பீல் பண்ணுங்கள், கிளாஸ் பை கிளாஸ் போகிறதுக்குலாம் ஒன்றும் வேலை கிடையாதுன்னு அவங்க சொல்கிறாங்க. மூணாவது விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இதில் வந்து இவங்க எல்லாம் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி, யார் நீங்களும் சொன்னீங்க, ரவிக்குமார் சொன்னார், என்னென்னா இந்த நாலு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்களே, நாலு எக்ஸ்பர்ட்ஸும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ இல்லை, நான் வந்து ஸ்டூடெண்டாக இருக்க காலத்துலேருந்து அசோக் குலாத்தி வந்து எப்படி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஆரம்ப காலத்துலேருந்து எல்லாத்துக்கும் சந்தை தான் தீர்வுன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. எப்படி, நான் 1990களிலேருந்தே அப்போ தான் வந்து முதல்ல நான் வந்து அந்த ஒரு முதல்ல வேலை செஞ்ச இன்டர்நேஷ்னல் ஃபுட் பாலிசி ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுக்கு நான் போயிருக்கும்போதே நான் வந்து அப்போ படிச்சிருக்கேன், அவர் என்னென்னலாம் அங்கே எழுதியிருந்தாருன்ட்டு வாஷிங்டனில் இருக்கும்போது. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அதை தான் பண்ணிகிட்டு இருக்காரு இவர். அது கொஞ்சமும் சலிக்காதவர் தான் யார், அந்த பிரமோத் ஜோஷி, அவரெல்லாம் அப்படியே தான். இப்போ சமீபத்தில் இந்த பிரச்சனைலாம் நடந்ததுக்கப்புறமும் அவர் எழுதின ஆர்டிகல்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், இப்போ அப்பட்டமாக பச்சையாக சொல்லியிருக்காங்க. நேற்று சுப்ரீம் கோர்ட் என்ன அப்சர்வ் பண்ணிச்சு, என்ன அப்சர்வ் பண்ணிச்சுன்னு கேட்டிங்கனாக்கா, யாருமே அதுக்கு ஆதரவு தெரிவிச்சது எங்களுக்கு வரவே இல்லையன்னு நேற்று பேசின சுப்ரீம் கோர்ட்டு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, யாரெல்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்களோ வெளிப்படையாக, இவங்க ரெண்டு பேர் அசோக் குலாத்தியும் சரி ஜோஷியும் சரி, என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ரொம்ப வெளிப்படையாக ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ்லையும் சரி பல பத்திரிகைகளில் இந்தியன் எக்ஸ்பிரஸ்லாம் இவங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து கட்டுரை எழுதியிருக்காங்க. ஒருத்தர் வந்து அந்த போராட்ட காலத்தில் இருந்துக்கிட்டே என்னன்னாக்கா, இந்த சட்டங்களை நாங்கள் வரவேற்கிறோம், அதில் சில திருத்தங்கள் வேணும்னு மற்ற ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நாலு பேரை நேற்று வந்து ஒருத்தன் கூட ஆதரவு தெரிவிக்கல, எங்களுக்கு யாருமே தெரியல அப்படின்னு சொன்னது சுப்ரீம் கோர்ட். இன்றைக்கி நாலு பேர் வச்சுக்கிட்டு நீங்கள் அவன்கிட்ட போனாக்கா, கெடா வெட்டுறதுக்கு தலை சிலுப்பம்ல விவசாய அது மாதிரி கெடா வெட்டுற கடையை போய் நீ வந்து பூசாரிக்கிட்ட போய் நீ வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு வான்னு சொல்கிற மாதிரி இருக்குது. பூசாரி தான் வெட்ட போகிறாரு, வெட்டுறதுக்கு ஐடியா கொடுத்ததே இந்த நாலு பேர் தான். இப்போ அவங்கள்ட்ட போகணுன்னு சொல்கிற சுப்ரீம் கோர்ட்டை என்ன இது வந்து இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னை காப்பாற்றிக்கிட்டு சுப்ரீம் இது யாரையும் காப்பாற்றுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தன்னை காப்பாற்றிக்குது, அதுக்கப்புறம் யூனியன் கவர்மெண்ட்டையும் காப்பாற்றி விடுது. அதுதான் இப்போ சுப்ரீம் கோர்ட் பண்ணியிருக்கக்கூடிய வேலை. இதில் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் கௌரவம்லாம் ஒன்றும் கிடையாது. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் வாழ்வாதாரம் போகுதுங்கிறான், இன்னொருத்தர் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வாழ்வாதாரம்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே பாரு இது எல்லாம் வந்து லாபம் சம்பாதிக்கணும், மார்க்கெட் தான் டிசைட் பண்ணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொருளுக்கு என்ன விலை அப்படிங்கிறத அரசு டிசைட் பண்ண முடியாது. இப்போ போட்டிருக்க எக்ஸ்பர்ட்டில் ஒரு எக்ஸ்பர்ட், அவர் பேர் ஜோஷி, அவர் என்ன எழுதியிருக்காரு தெரியுமா, முந்தானால அவர் சொல்லியிருக்கிறது வந்து, என்னடா இப்போ நடக்கிறது என்ன சோஷியலிஸ்ட் ராஜாங்கம் நினச்சிக்கிட்டு இருக்கியா, அது சோஷியலிஸ்ட் ராஜாங்கம் கிடையாது, இது வந்து வேறு ராஜாங்கம். இந்த ராஜாங்கத்தில் பொருள்கள்லாம் எப்படி தீர்மானிக்கப்படும்னாக்கா, டிமாண்டும் சப்ளையும் தான் தீர்மானிக்கும். அதனால் நீங்கள் வந்து எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த காலத்தில் இருக்கீங்கன்னு பேசுகிற எக்ஸ்போர்ட்டர் தான் இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து இவங்கள போக சொல்கிறாங்க, ஏன்னா அங்கே போங்கன்ட்டு. ரெண்டாவது வந்து இவர் யார், சத்யநாராயணன் ஒரு பேர், அவர் என்னென்னா இவங்க வந்து என்னது காட்டனுக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா, நல்ல காலம் அவர் வந்து ரிலையன்ஸ் வந்து 85 ரூபா கூட கொடுக்குறேன்னு சொல்கிறாங்கிறத சொல்லாமல் விட்டார். அதையும் சேர்த்து சொன்னார்னாக்கா இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கலாம், அவர் கர்நாடகாவில் 85 ரூபா கூட கொடுக்குறாங்க குவிண்டாலுக்கு அப்படின்ட்டு. சரி, மார்க்கெட் வந்து இந்த சட்டங்கள் ஏற்படுத்த போட்ட போது இருந்த மார்க்கெட்டுக்கும் இப்போ இருக்கிற மார்க்கெட்டுக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்கா. முன்னாடி வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம ஊரில் நிறையா டெஃபிசிட், இது போதுமான அளவுக்கு இப்போ உணவு தானிய உற்பத்தி இல்லை, அதனால் நம்ம இந்த சட்டங்கள்லாம் போட்டோம்,
ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லை, நம்மள்கிட்ட நிறைய சர்ப்ளஸ் இருக்குது, அதனால் அந்த சட்டங்கள் தேவையில்லைன்ட்டு. ஆனால் இப்போ உணவு உற்பத்தி கூட இருக்கா குறைச்சிருக்காங்கிறது கேள்வி கிடையாது. கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்தை பழைய சந்தை இல்லையா, பழைய சந்தையில் இருந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்காங்கள்ல, அவர்களுக்கு இருந்த ஒவ்வொருத்தருக்கு இருந்த அதிகாரம் இருக்குல்ல, அந்த அதிகாரம் மாறிவிட்டதா? இப்போ வந்து விவசாயிகளால் வந்து அந்த மாதிரி ஒரு விலையை டிமாண்ட் பண்ணி வாங்க முடியுமா அப்படின்னு? ஒன்றும் இல்லை. அதில் சத்யநாராயணன் ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டார் அந்த ஐட்டத்தில். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காட்டன் ப்ரைஸ் ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பயங்கரமான டிமாண்ட் இருக்குது காட்டனுக்கு. இப்போது அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, காட்டன் கார்பரேஷனே போய் இன்னும் காசு கூட கொடுத்து கூட வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லி அது போகுது. அவங்க ஏற்கனவே வாங்கியிருக்காங்க, 24 லட்சம் டன் வாங்கியிருக்காங்க. இப்போ இருக்கிற டிமாண்டில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரைவேட் பிளேயர்ஸ் அதை விட காசு கூட கொடுக்குறாங்கன்னோன்னே இவங்க இன்னும் நிறையா கூட இவங்களும் கொடுக்கறது தயாராக இருக்காங்க. அப்போது அதை வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து இந்த சட்டம் போட்டதுனால வந்து அதிகமாகிடுச்சு அப்படிங்கிறலாம் கிடையாது. நமக்கே இப்போ பஞ்சம் வந்துன்னு வச்சுங்க, சட்டம் இருக்கோ சட்டம் இல்லையோ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த விலைக்கும் உணவுப் பொருளை வாங்கிக்கிட்டுங்கிறதுக்கு ரெடியாக இருப்போம். அந்த ஒரு நம்ம ஊரில் ஒரு வெள்ளம் வந்தது தெரியுமா, ஒரு பாக்கெட் பாலுக்கு வந்து நாய் பேய அடிச்சுக்கிட்டானுங்க. அப்போ வந்து நாகரிகம் மண்ணாங்கட்டிலாம் தூக்கி காற்றுல விட்டான், நம்ம மிருகம் மாதிரி ஆனோம், அந்த மாதிரி மிருகம் மாதிரி ஆகிடுவோம் என்ன நாளைக்கு. ஆனால் இது வந்து எல்லாரும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, இதில் இந்த மார்க்கெட் அப்படிங்கிறது சத்யநாராயணன்லாம் தெரியும். ஆனாலும் தெரிஞ்சாலும் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி பேசுகிறவன் எல்லோரும் அவன்லாம் வியாபாரி அப்படின்ட்டு. ஆனால் இதில் என்ன ரொம்ப ஆச்சரியமான விஷயம், நீங்கள் வந்து இவரை மட்டும் சொன்னீங்க, யார் ராஜ்நாத் சிங் அப்படி சொன்னார்ன்ட்டு, ராஜ்நாத் சிங் இல்லை, சுப்ரீம் கோர்ட் அப்பாயின்ட் பண்ணியிருக்க அந்த 5 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்களே, அவங்களே சொல்லலை என்னான்ட்டு, போராடுற விவசாய போராடுறவன்லாம் வியாபாரின்னு அவங்களே சொல்லலை. இப்போ இவங்க 2 பேர் தான் இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க என்னன்னாக்கா, இந்த மாதிரி போராடுறவன் அவன் ஏன் அதோட நிறுத்திட்டாருன்னு தெரியல, ஏற்கனவே இன்னும் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, காலிஸ்தான் ஆட்கள் தான் அவங்களான்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதையும் சேர்த்து சொல்ல வேண்டியது தானே அவர். அதுதான், அதனால் இப்போது நான் ஏற்கனவே சொன்ன பாயிண்ட்டு தான் திரும்ப வலியுறுத்துவேன். என்ன வலியுறுத்துவேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நேற்று வந்து ஒரு கிரவுண்டை தயார் பண்ணிச்சு சுப்ரீம் கோர்ட்டு. எப்படின்னா, இன்றைக்கி இந்த முடிவுக்கு வர்றதுக்கு உண்டான பல கேள்விகள், எப்படின்னா இது அது இல்லை அது இல்லை அது இல்லைன்ட்டு, அப்புறம் அட்டர்னி ஜெனரலில் கூப்பிட்டு அது கேட்டது, என்னது நீங்கள் வந்து இது வரைக்கும் என்ன கன்சல்டேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அதெல்லாம் நாங்கள் வந்து ஒன்றும் பண்ணலை. நாங்கள் சாயந்தரம் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அஃபிடவிட்டை ஃபைல் பண்ணுறாங்க, என்னென்ன நாங்கள் நிறையா 10-15 வருஷமாக நாங்கள் கன்சல்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம்ன்ட்டு. அப்புறம் ஆர்டிஐயில் நேற்று ஒருத்த போட்டு கேட்டாக்கா, என்னதுன்னா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கனாக்க, கன்சல்டேஷன் பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட எந்த ரெக்கார்டும் கிடையாது அப்படின்னு ஆர்டிஐயில் அது சொல்லுது ஒரு பக்கம். அப்போ எந்த கன்சல்டேஷனும் இல்லையேன்னு நேற்று கவர்மெண்ட் கேட்டது. அதே மாதிரி டியூ ப்ராசஸ் எதுவும் பண்ணலன்னு பார்லிமெண்ட் இருக்கவங்களாம் கேஸ் போட்டிருக்காங்க, அந்த கேஸ் தான் இது, அந்த கேஸில் இது ஒரு பகுதி. அப்போ இதெல்லாம் இருக்கும்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, நேற்று அதெல்லாம் பண்ணிவிட்டு இப்பொழுது என்னென்னா, நீங்கள் வந்து போய் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் அவங்கள்ட்ட சொல்லுங்கள், 2 மாதத்தில் எனக்கு அறிக்கை கொடுங்க அப்படின்னு. ஒரு அறிக்கையும் வேண்டியதில்லை, ஃபினான்ஷியல் எக்ஸ்பிரஸ்லேயும் இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேயும் குலாத்தியும் ஜோஷி என்னாடிருக்காங்க அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, அவர் அந்த சங்கேதன் மகாராஷ்டிரக்காரர் இருக்கார், அவர் பேர் என்ன, அவர் வந்து என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னாக்கா, 20ஆம் தேதி போன மாதம் 20ஆம் தேதியெலாம் மகாராஷ்டிரா இருக்கக்கூடிய எல்லா தாலுக்காலையும் ஊர்வலம் நடத்துனாங்க. என்ன ஊர்வலம் நடத்துனாங்கன்னு கேட்டிங்கன்னா, பட்டாசு வெடித்து ஊர்வலம், இந்த சட்டங்களை வரவேற்று, அவர்கள் வரவேற்று மெமோரண்டம் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு தாசில்தார் ஆஃபீஸ்லையும் ப்ரைம் மினிஸ்டர் அட்ரஸ் பண்ணி. அந்த அனில் கன்வாட் அவர் தலைமையில் இருக்கக்கூடிய சேக்காரி சங்கத்தினாங்கிறது. அதே மாதிரி இவர் இருக்கார் பாருங்கள், பிஎஸ் மான், அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த சட்டங்கள் எல்லாம் வரவேற்கிறேன் நான், ஆனால் சில மாற்றங்கள் மட்டும் வேணும், அவ்வளோதான் அவங்க சொன்னது. அப்படி இருக்கும்பொழுது இது நான் முன்னாடி சொன்னதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சந்தேகம் எனக்கு வர்றது காலையில் எனக்கு வந்தது, இதை பார்த்த உடனே. இப்போ இன்னும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் வந்து இது எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ராமா நடந்துக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான். இதில் வந்து நம்ம தான் இதை பேசிகிட்டு இருக்கோம். இப்போ அநேகமாக இங்கிலீஷ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த ட்ராமாவை வந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி அதெல்லாம் பிரமாதமாக பண்ணிகிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சுப்ரீம் கோர்ட்டு, பார்லிமெண்ட்டு, லா மேக்கிங், அப்புறம் வந்து எக்ஸ்பர்ட்ஸு, மீடியா எல்லோரும் சேர்ந்து எல்லாம் காலி பண்ணிகிட்ருக்காங்கன்னு நான் சொன்னல, அதில் பார் எக்ஸலன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ சத்யநாராயணன் பேசுனது தான். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் ஊர்லலாம் முன்னாடி எப்படின்னா, அவன் வந்து இட்லி வந்து யார் சாப்பிடுவான்னு கேட்டிங்கனாக்கா, மேட்டுக்குடி ஆட்கள் மட்டும்தான் இட்லி சாப்பிடுவான். இப்போல்லாம் ஊருக்கு போனால் எல்லோரும் இட்லி சாப்பிட்றான்டா, எல்லோரும் இட்லி சாப்பிட்றான்டான்னு சொல்லுவான். அது எதை குறிக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா, அது எதை குறிக்குதுன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. அதே பார்வை தான் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்யநாராயணன் நானும் பாதாம் பருப்பு சாப்பிட்டா பிரச்சனையே கிடையாது, ஆனால் ராஜவேந்தர் சிங்லாம் பாதாம் பருப்பு சாப்பிட்டா அவன் பாதாம் பருப்பு சாப்பிட்றான் அப்படின்னா, என்ன பார்வை இது, ஏன் அவன் சாப்பிடக்கூடாதா, நம்ம தான் சாப்பிட்ணுமா? அது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்த பார்வை வந்து அப்படியே விரிவாக்குனீங்கன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் உங்களுக்கு ஃபிட் ஆகிடும் கரெக்டாக. எப்படின்னா, இந்த பாதாம் சாப்பிட்ற பார்வை தான் எல்லா மொத்த பார்வையுமே. என்ன இப்போ என்ன அதுவும் என்ன சொல்லி பார்க்க சாப்பிட்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து நீ வந்து இதெல்லாம் செஞ்சு நீ பாதாம் சாப்பிட்லான்னு அவனு சொல்கிறாங்க. என்னென்ட்டு உனக்கு ஓப்பன் மார்க்கெட்டில் போய் வித்தேன்னு வச்சுக்க, நீ பாதாமா சாப்பிட்லான்னு அவன்கிட்ட சொல்கிறாங்க. பாதாம் சாப்பிட்டான்னா பாதாம் சாப்பிட்றான் பாதாம் சாப்பிட்றாங்கிறாங்க. அப்போ எது உண்மை? அதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலவரம்.